ஹலோ எவ்ரிவான், வெல்கம் பேக் டு ஜீவா ரெசிபிஸ். இன்றைக்கி நம்ம கிச்சனில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா, ஒரு சைனீஸ் ரெசிபி பார்க்க போகிறோம். இந்த சைனீஸ் ரெசிபி என்னென்னா, சிக்கன் வச்சு காஞ்சி செய்ய போகிறோம். இது ரொம்ப உடம்புக்கு நல்லது. இந்த ரெசிபிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா என்னோடய அடுத்தடுத்த வீடியோக்கள் உங்களுக்கு வந்து சேரும். சரிங்க, என்னென்ன இதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்க்கலாம். இதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம என்ன எடுத்துக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிக்கன் தான் ஃபஸ்ட்டு. கொஞ்சோண்டு எடுத்து வச்சுருக்கேன், கொஞ்சோண்டு இஞ்சி துருவி வச்சுருக்கேன், கொஞ்சம் சீரகம், கேரட்டும், ப்ரோக்கோலி. கேரட் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், ப்ரோக்கோலி ரெண்டே ரெண்டு. இது ஒரு டேஸ்ட்டுக்காக போடுறது தான். அப்புறம் ஒரு அரை கப் வந்து பச்சரிசி எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் செய்முறை எப்படி செய்யலாம் அப்படின்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க, ஒரு குக்கரில் இந்த டம்ளரில் தான் நான் அரிசி எடுத்துருக்கேன், அளந்துருக்கேன். இந்த அரை டம்ளர் அரிசியை நான் வறுத்துக்க போகிறேன். இதை மீடியம் ஃப்ளேமில் வச்சு மெதுவாக நம்ம ரோஸ்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் அதிகமான தீ வச்சு வறுத்தீங்கன்னா அரிசி வந்து கருகிடும், அப்புறம் நம்மளோட கஞ்சி வந்து நல்லா இருக்காது. நல்லா வறுந்துடுச்சு, நான் தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது தண்ணி ஊற்றி அதை கழுவி நான் தண்ணியை எடுத்து வச்சுக்கிறேன். இப்போது ஒவ்வொரு இன்க்ரீடியன்ட் நம்ம சேர்த்துக்கலாம். சீரகம் வந்து அரை ஸ்பூன் போட்டிருக்காது, கொஞ்சம் இஞ்சி துருகுனது அதையும் போட்டுக்கிட்டேன். இப்போ ப்ரோக்கலி, அதுக்கப்புறம் கேரட் அதையும் சேர்த்துக்கோங்க. அதுக்கு அடுத்ததாக கடைசியாக நான் அந்த சிக்கன் இது வந்து ப்ரஷ் ஃப்ரீஸ்லேருந்து நம்ம எடுத்துக்கலாம். அதாவது எலும்பு இல்லாத கறி நான் எடுத்திருக்கேன் பாருங்கள். ஒரு எலும்பு கூட இல்லாத அளவுக்கு நான் கட் பண்ணி தனியாக எடுத்து வச்சுருக்கேன். உங்களுக்கு போன்லெஸ் சிக்கன் கேட்டிங்கன்னா கிடைக்கும், அதை போட்டுக்கோங்க. அதெல்லாம் இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. நீங்கள் மிளகு கூட சேர்த்துக்கலாம், நான் குழந்தைக்கும் கொடுக்கறதுனால நான் மிளகுல சேர்க்கல. இதுக்கு நான் அரை டம்ளர் தண்ணிக்கு 4 மடங்கு தண்ணி சேர்க்குறேங்க. அதாவது நான் 2 டம்ளர் தண்ணி இதில் சேர்த்துருக்கேன். இப்போது நம்ம இதை க்ளோஸ் பண்ணி ஒரு 5-6 விசில் விட்டு நம்ம இறக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். மூடி இதை மீடியம் ஃப்ளேமில் வச்சுனா தான் நல்லா வேகும். அதனால் மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 5-6 விசில் விட்டு எடுக்கலாம். இப்போது விசில் வந்து அடங்கிடுச்சு, திறந்து பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்கன்னா நம்மளோட கஞ்சி செமையாக வந்திருக்கு, சிக்கனும் வந்திருக்கு, ரைஸு, கேரட் எல்லாமே வெந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் நல்லா வெந்திருக்கு. இந்த சிக்கனை நம்ம தனியாக எடுத்து பிச்சு போட்டுக்கோங்க. நான் தனியாக எடுத்து பிச்சு போடணுறதுக்காக நான் தனியாக எடுத்தேன். இங்கே பாருங்கள் என்னோடய கஞ்சி சூப்பராக ரெடியாகிருக்கு. இது ரொம்ப உடம்புக்கு நல்லது. என்னோடய வீடியோவை இந்த பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ். நான் அடுத்த வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். பாய் ஃப்ரம் ஜீவா.